ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. அன்று தீபாவளி என்பதால் ஆசீர்வாதம் பெற வந்த பக்தர்கள் தீபாவளி மலர்களை கொண்டு வந்து சமர்ப்பித்த பத்திரிகையாளர்கள் எல்லோருக்கும் ஆசி வழங்கி கொண்டிருந்தார்கள் மகாபெரியவா. தட்டு தட்டாக பட்டாசுகள் தாம்பாளம் தாம்பாளமாக பழங்கள் காணிக்கையாய் வந்தவையெல்லாம் ஸ்ரீ மகாபெரியவார்கள் அருகில் தாயாரோடு தந்தையோடும் நின்று தரிசித்து கொண்டிருந்த அடியேனுடைய அனுபவம் இது. வேத பாடசாலையில் படித்து கொண்டிருந்த நிறைய சிறுவர்கள் வந்திருந்தார்கள். ஸ்ரீ மகாபிரியா சுவாமிகள் அவர்களை வேதம் மோத சொன்னார்கள். அவர்களும் செய்தார்கள். நிறைவடைந்தவுடன் அதில் ஒரு சிறுவன் சொன்னது, சுவாமி நான் வேதம் படிக்கின்றேன். உச்சரிப்புக்கு ஸ்பஷ்டத்துக்கும் குரல் முக்கியம். ஆனால் என் குரல் சித்த நாழி கழித்து கட்டிவிடுகிறது. சத்தமே வருவதில்லை. உடைந்து போய் கண்ணீரோடு கூறினான். சுவாமிகள் காதில் வாங்கி கொண்ட மாதிரியே தெரியவில்லை. அவர்கள் பட்டாசு கட்டுகளை எடுத்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த சிறுவன் திரும்ப திரும்ப சொல்லி வருந்தி, இதோ பாருங்க சுவாமி, குரல் என்னது பாருங்கோ. அடுத்தடுத்து அந்த சிறுவன் என்ன பேசினான் என்று யாருக்கும் தெரியாது. காரணம் அவன் வாய் அசைத்தது. ஆனால் சத்தம் கேட்கவில்லை. தொடர்ந்து என்னமோ சொல்லிக்கொண்டே போகிறான். ஆனால் ஒன்றும் வெளிவரவில்லை. சுவாமிகள் வேறேதோ யோசித்து கொண்டிருந்தார்கள். பல நிமிடங்கள் ஓடிவிட்டன. கூட்டம் வர வர வேத பாடசாலை மாணாக்கர்கள் நகரத் தொடங்கினார்கள். பிரசாதம் இழுத்தார்கள். சுவாமி கையில் சில பழங்களை அவற்றை வைத்து விளையாடி கொண்டிருந்தார். பக்கத்திலிருந்த ஸ்ரீ மடத்துக்காரர் ஒருவர் கூட்டத்தை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இவர்களுக்கு பிரசாதமாக பழம் கொடுத்து விடலாமா என்றார். நிமிர்ந்து பார்த்து எனக்கு வேண்டும் என்றார்கள். இந்த மடத்துக்காரர் பட்டாசு தட்டில் கை வைக்கப் போக விருட்டென்று அதையும் தன் பக்கம் இழுத்து கொண்டார்கள். எனக்குடா என்று குழந்தை போல சொன்னார்கள். இப்படியே மகா சுவாமிகள் இழுப்பதும் குழந்தை போல் விளையாடுவதும் தொடர்ந்தது. 15 நிமிடங்களுக்கு மேல் சென்றிருக்க வேண்டும். மெல்ல நகரத் தொடங்கிவிட்டார்கள் மாணாக்கர்கள். 2 அடி தாண்டி வீட்டுக்கு திரும்பி போக பார்த்த அந்த குறிப்பிட்ட சிறுவன் கையில் திடீரென்று ஒரு சரவெடியை கொடுத்தார்கள். அவன் லேசாக தலை சாய்த்து கொண்டு நகர்ந்தான். அவன் தள்ளி போய்விட்டான். பக்கத்தில் இருந்தவனிடம் சொல்லி அவனை கூப்பிட்டார்கள் சுவாமிகள். இப்போ வேதம் சொல்லு. ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதியை சொல்லி அதை சொல்ல சொன்னார்கள். இடி முழக்கமாய் ஒலித்தது குரல். அதற்கு முன்னிருந்த அந்த சிறுவனின் குரல் போலின்றி புதிதாய் பெரிதாய் தெளிவாய் முழங்கியது வேதகோஷம். இப்போ எல்லாம் சரியா போச்சு போ. சுவாமிகள் அப்பவும் கையில் பழங்களை வைத்து கொண்டு குழந்தை மாதிரி விளையாடி கொண்டிருந்தார்கள். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.